வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 14/3/2024 பங்குனி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை, காரடையான் நோன்பு, பஞ்சமி திதி. காரடையான் நோன்பும் பஞ்சமி திதியும் 23 வருடங்களுக்கு பிறகு ஒன்றாக கூடி வருகுது. இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்யும் முறை பற்றி நமது சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். தவறாம வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று வாராகி தேவியின் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்து வாராகி தேவி தரிசனம் பார்த்துட்டு வாங்க. இன்றைய நாளில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் பன்னீரும் மஞ்சளும் மட்டும்தான். மஞ்சளில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி கோலமாவு பதத்துக்கு, அதாவது அரிசி மாவில் தண்ணீர் ஊற்றி நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்து நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டுடைய குபேர மூலையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல இப்போ மேலே நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி அதுக்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வடக்கு திசை நோக்கி வைங்க. எங்கள் வீட்டு குபேர மூலையில் இதை மாதிரி செய்ய முடியாது, அது சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க ஒரு தட்டிலேயே நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி அது மேலே அகல் விளக்கு வச்சு குபேர மூலையில் கொண்டு போய் அந்த தட்டை வச்சுருங்க. அதுவும் எனக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிறவங்க மாலை 5:40 மேல் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டு முறையை உங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த வழிபாட்டு முறையை செய்கிறதுனால உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகும், பணம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், குலதெய்வத்தினர்களும் வாராகி தேவியினர்களும் நிச்சயமாக கிடைக்கும். மிக மிக எளிமையான பரிகாரம் தாங்க. இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். வாராகி தேவியினருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்.